ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த இதோட நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் அரியர் தேர்வுகள் குறித்து ஒரு பல்கலைக்கழகம் முக்கியமான அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க அதாவது அரியர் எக்ஸாமினேஷன் வந்து ஆன்லைன் மூலமாக கண்டெக்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு மாணவர்களுக்கு ஒரு நாளில் ஐந்து தேர்வுகள் வந்து ஆன்லைன் மூலமாக நடத்த போகிறதாகவும் பல்கலைக்கழகம் சொல்லியிருக்காங்க இது எந்த பல்கலைக்கழகம் அப்படின்னு வந்து பார்க்கலாம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம நாசிரியர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்கிற பெல் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா உடன கூட நோட்டிபிகேஷனரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது திருவள்ளுவர் பல்கலைக்கழகத்தில் அரியர் மாணவர்களுக்கான கால அட்டவணை வந்து வெளியிட்டிருக்காங்க ஒரே நாளில் ஒரு மாணவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐந்து தேர்வுகள் எழுதும் வினோதம் வந்து நடந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க திருவள்ளுவர் பல்கலைக்கழக அரியர் பாடங்களுக்கான தேர்வு இன்று தொடங்கப்பட்ட நிலையில் ஒரே நாளில் ஒரு மாணவர்களுக்கு ஐந்து பாடங்கள் தேர்வு எழுத வேண்டிய கேலி கூத்தான நிலை ஏற்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி பல்கலைக்கழக ஆசிரியர்கள் வந்து குற்றம் சாட்டியிருக்காங்க வேலூர் மாவட்டம் காட்பாடி எடுத்துள்ள செயற்காட்டில் திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் உள்ளது பல்கலைக்கழகத்தின் கட்டுப்பாட்டில் ஒரு நூற்றி ஐம்பதுக்கும் அதிகமான கல்லூரிகள் மாணவர்களுடைய அரியர் தேர்வுகள் தொடர்பான அறிவிப்பை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சலசலப்பை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் மேலும் பல்கலைக்கழகம் வெளியிட்டுள்ள அரியர் தேர்வுக்கான அட்டவணையில் ஒரு பெரிய சர்ச்சை வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம் அதாவது தேர்வு நடைமுறையே வந்து பார்த்திங்கன்னா கேலி கூத்தா இருக்குது அப்படின்னு சொல்லி பல்கலைக்கழக ஆசிரியர்கள் வந்து பார்த்திங்கன்னா குற்றம் சாட்டியிருக்காங்க ஸோ என்ன அப்படின்னா தேர்வு கால அட்டவணை இளநிலை பட்டப்படிப்பில் அதாவது பிஜி இருக்குது பார்த்திங்களா அவங்களுக்கு பதினேழாம் தேதி முதல் செமஸ்டர் தேர்வுகள் அனைத்து பாடங்களுக்கும் தேர்வுகள் நடைபெற உள்ளது நாளை பதினெட்டாம் தேதி இரண்டாம் ஆண்டு செமஸ்டர் தேர்வு வரும் பத்தொம்போதாம் தேதி மூன்றாம் செமஸ்டர் தேர்வு வரும் இருபதாம் தேதி நான்காம் செமஸ்டர் தேர்வும் இருபத்தொன்னாம் தேதி ஐந்தாம் செமஸ்டர் தேர்வும் அனைத்து பாடங்களுக்கும் தேர்வு நடைபெற உள்ளது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது ஒரே நாளில் கிட்டத்தட்ட மூணு அல்லது நான்கு பாடங்களுக்கு தேர்வு எழுவது என்பது சாத்தியமா அப்படிங்கிற மாதிரி பல்கலைக்கழக நிர்வாகம் வந்து யோசிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க கீழே பார்த்திங்கன்னா அதே போல் முதுகலை பிஜி படிப்பாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு பட்டப்படிப்பில் முதுகலை பட்டப்படிப்பில் இன்று பதினேழாம் தேதி முதல் செமஸ்டர் தேர்வு நாளை பதினெட்டாம் தேதி இரண்டாம் செமஸ்டர் தேர்வு வரும் பத்தொன்பதாம் தேதி மூன்றாம் செமஸ்டர் தேர்வு நடைபெற உள்ளது வீட்டில் இருந்தே எழுதலாம் என கூறியுள்ளனர் அதாவது அரியர் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலமாக இருந்தே எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அரியர் தேர்வுகளை பொறுத்தவரை ஒரு சில மாணவர்கள் ஒரே செமஸ்டரில் மூணு நாலு ஐந்து என பாடங்களுக்கு தேர்வு எழுத வேண்டியுள்ளது பல்கலைக்கழகம் வெளியிட்டுள்ள அட்டவணையின்படி ஒரே நாளில் ஒரு மாணவர் செமஸ்டரில் தேர்ச்சி பெறாத அனைத்து பாடங்களுக்கும் தேர்வு எழுத வேண்டியுள்ளது அதாவது அந்த ஒரே நாளில் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு எக்ஸாம் இந்த மாதிரி எழுதுகிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒரே நாளில் மூணு அல்லது நான்கு பாடங்களுக்கு தேர்வு எழுதுவது என்பது சாத் என்பதை பல்கலைக்கழக நிர்வாகம் யோசிக்க வேண்டும் ஒரே நாளில் எழுத வேண்டும் என வற்புறுத்துவதால் அந்த மாணவர்களுக்கு பதில் வேற மாணவர்களுக்கு தேர்வு எழுதுவார்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க அந்த அஞ்சு பேப்பரும் எழுதுறதுக்கு பதிலாக வந்து எழுதிருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க பிறகு எதற்காக தேர்வு நடத்த வேண்டும் அப்புறம் எதுக்கு வந்து எக்ஸாமினேஷன் வந்து கண்டக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க இது தேர்வு நடைமுறை கேள்வி கூத்தாக உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க வேலூர் மாவட்டத்தில் உள்ள கல்லூரி ஒன்றின் மாணவர் ஒரே நாளில் ஐந்து தேர்வு எழுத உள்ளார் என்று தகவலும் வெளியாகி இது தொடர்பாக கல்லூரி பேராசிரியர் ஒருவர் கூறும்போது கடந்த ஆண்டு இளநிலை பட்டப்படிப்பில் ஆறாவது செமஸ்டர் தேர்வு எழுத இருந்த அந்த மாணவர் ஐந்தாம் செமஸ்டரில் தோல்வியடைந்து ஐந்து பாடங்களுக்கும் தேர்வு எழுத கட்டணம் செலுத்தியிருந்தால் கொரோனா ஊரடங்கு அதாவது அவர் ஐந்து மற்றும் ஆறாவது செமஸ்டர் பாடங்கள் அனைத்திலும் தேர்ச்சி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது அவர் தற்போது முதுகலை பட்டப்படிப்பில் முதலாம் ஆண்டு படித்து விடுகிறார் அவர் தேர்ச்சி பெற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ள ஐந்தாம் செமஸ்டர் தேர்வின் முடிவு தற்போது ரத்தானதால் மீண்டும் தேர்வு எழுத வேண்டியுள்ளது அவர் வரும் இருபத்தொன்னாம் தேதி ஐந்து பாடங்களுக்கு தேர்வு எழுத உள்ளார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது வரக்கூடிய அந்த இருபத்தொன்னாம் தேதியில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அஞ்சு எக்ஸாமினேஷன் ஒரே நாள்ல எழுத போறதா சொல்லியிருக்காங்க அதேபோல் குறைந்த மதிப்பெண் பெற்று தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் சிலர் இம்ப்ரூவ்மெண்ட் என்ற பெயரில் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் கட்டணம் செலுத்தி தேர்வு எழுதினர் பல்கலைக்கழகத்தில் இம்ப்ரூவ்மெண்ட் தேர்வு நடத்தி இது இங்குதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது அந்த இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸாமினேஷன் வந்து நடத்தியிருந்தாங்க ஸோ இது தொடர்பாக பல்கலைக்கழக நிர்வாக தரப்பில் விசாரிக்க முயன்ற போது உரிய பதில் கிடைக்கவில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் பல்கலைக்கழகத்துக்கு கீழே இருக்கிற ஒரு கல்லூரிகள் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா மறுபடியும் அரியர் எக்ஸாமினேஷன் இந்த மாதிரி ஆன்லைன் மூலமாக நடத்தணும் எக்ஸாமுக்கு மறுபடியும் ஃபீஸ் பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடெஸ்ட்டுமே வந்து பண்ணியிருந்தாங்க சரிங்களா சோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில மீடியா சேனல்ஸ் வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அரியர் தேர்வுகள் மாதிரி நாங்கள் மறுபடியும் எழுத மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆக்சுவலாக அரியர் எக்ஸாமினேஷன் வரைக்கும் ஆன்லைன் மூலமாக தான் எ நடத்துறாங்க ஆனால் மறுபடியும் எக்ஸாமினேஷனுக்கு வந்து ஃபீஸ் வந்து பே பண்ண சொல்லியிருந்தாங்க ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஒரே நாளில் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு தேர்வுகளை வந்து எப்படி வந்து எழுத முடியும் அப்படின்னு சொல்லி மாணவர்கள் வந்து ஒரு கோரிக்கையுமே வந்து வச்சிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் பல்கலைக்கழகத்தில் வெளியேறு அப்படி தான் அதே மாதிரி திருவள்ளுவர் பல்கலைக்கழகத்தில் ஃபர்ஸ்ட் இயர் எக்ஸாமினேஷன் ஆன்லைனில் இருக்குமா ஆஃப்லைனில் இருக்குமா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ இன்னும் எந்த ஒரு அப்டேட்டுமே வரல ஆனால் எப்படி பார்த்தாலும் ஃபர்ஸ்ட் இயருக்கு வந்து ஆன்லைன் மூலமாக தான் கிளாஸ் வந்து அதிகமாக போச்சு ஆன்லைனில் வைக்கிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்டேட் வந்தால் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் நன்றி